ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 11 நவம்பர் 2022. பிளான் அவர் பிராக்டிக்கல் கோ சமான் பாரான கே லியே. ஸ்மிருதி மே பிளேன், வாணி மே பி பிளேன், கர்ம மே பி பிளேன், அர்த்தாத் ஸ்ரேஷ்டதா ஹோ. கோய் பி புரானே சன்ஸ்கார் கா கஹாம் தாக் நா ஹோ. பாபா சொல்லிக் கொடுக்கறாரு, நம்முடைய பிளான் அதாவது திட்டங்கள் மற்றும் பிராக்டிக்கலாக நடைமுறையில நாம கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அதாவது எண்ணங்கள் என்ற திட்டங்கள் மற்றும் செயல் வடிவத்துல நாம கொண்டு வரக்கூடிய நடைமுறை விஷயங்கள் இவற்றை சமமாக ஆக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நினைவும் பிளெயினாக இருக்க வேண்டும், அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லது பரிசுத்தமாக இருக்கணும். பேச்சும் சரி கர்மமும் சரி எல்லாமே பிளெயினாக அதாவது சிரேஷ்ட தன்மை உடையதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பிளெயின் பேப்பர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன, எதுவும் எழுதப்படாத ஒரு வெள்ளைத்தாள், சுத்தமான தாள், காலியான தாள் அப்படின்னு அர்த்தம். அதே போல பாபா சொல்ற பிளெயின் கர்மா பிளெயின் வாணி அப்படின்னா எண்ணத்தினாலேயும் பேச்சினாலேயும் செயல்னாலையும் பிளெயினா இருங்க, ஒரு அழகான வெள்ளைத்தாள் போல தூய்மையா இருக்கிறது. அது தூய்மை என்ற உணர்வு தான் சிரேஷ்டமான தன்மையாகும். அதை கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பாபா சொல்றார் பழைய சமஸ்காரத்தினுடைய கரை எதுவுமே அங்க இல்லை என்பது நிரூபணமாகிறது. பழைய சமஸ்காரத்தின் எந்த விதமான கரையும் அங்கே இருக்க வேண்டாம். ஜப் ஏசே பிளேன் ஹோ ஜாயங்கே தப் பிளான் அவர் பிராக்டிக்கல் ஏக் ஹோ ஜாயங்கே ஃபிர் சஃபல்தா ஏரோப்ளேன் கி முவாஃபிக் உடேகி. எப்போது இந்த மாதிரி நீங்கள் பிளெயினாக ஆகிவிடுவீர்களோ, சுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்களோ, அப்பொழுது உங்களுடைய திட்டமும் நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற செயல்களும் இரண்டுமே சமநிலை அடைந்துவிடும், இரண்டுமே சமமானதாக ஆகிவிடும். பிறகு வெற்றி என்ற ஏரோப்ளேன் பறந்து வரும். அதாவது வெற்றி என்பது ஏரோப்ளேனை போல விமானத்தை போல உங்களை சுற்றி பறந்து வரும் அப்படி பாபா வந்து சொல்றாரு. அதனால பறந்து வரும் வெற்றி அல்லது நம்மை பறக்க வைக்கும் வெற்றி அடைவதற்காக நம்முடைய எண்ணங்களை நாம செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றால் நாம ரொம்ப உயர்ந்த நல்ல எண்ணங்களை உருவாக்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், சக்தி நிறைந்த எண்ணங்களை உருவாக்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அது மட்டும் போதாது, அந்த சக்தி நிறைந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் செயல் வடிவத்துக்கு வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் பாபா சொல்றாரு, நினைவுகள்லையும் சரி பேச்சுலையும் சரி செயல்லையும் சரி பிளெயினா இருங்க, ஒரு சுத்தமான தாள் போல எந்த விதமான குழப்பமும் இல்லாம தூய்மையா இருங்க அப்படின்றத சொல்றாரு. எப்போ தூய்மையா இருக்க முடியும், அந்த உள்ளத்துல நேர்மை என்ற ஒளி உண்மை என்ற ஒளி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சுத்தம் என்ற அந்த தூய்மை அங்கே ஜொலிக்கும். அந்த தூய்மை என்ற ஜொலிப்பு இருக்கும் பொழுது அப்ப எண்ணங்கள் என்ற திட்டங்கள் பிராக்டிக்கலாக செயல் வடிவத்துக்கு மாற்றப்படும். அதற்கான சக்தி ஆத்மாவில இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மாறும் பொழுது விமானத்தை போல வெற்றி அவர்களை தேடி ஓடி வரும், பறந்து வரும், பறக்கவும் வைக்கும். இதுதான் பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். அதனால நாம இன்றைய நாள் முழுவதும் இதனை யோசிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம், மற்றும் செயலுக்கும் கொண்டு வருவோம். என்னுடைய புத்தி என்னுடைய செயல்கள் பேச்சு எல்லாமே பிளெயினா இருக்கா, தூய்மையா இருக்கா, எந்த களங்கமும் இல்லாம இருக்கா, நான் களங்கம் இல்லாத பவித்திரமான ஆத்மா தூய்மையான ஆத்மா, எனது செயல்களும் அப்படிதான், சுபாவமும் அப்படிதான், சமஸ்காரமும் அப்படிதான், தூய்மையானது. இந்த உணர்வோட செயல்படுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.